இன்றைக்கு என்ன சொல்ல போறோம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை சூனிய தோஷத்தை நீக்குவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், செய்வினை சூனியம் என்று பிளாக் மெஜிக் என்று சொல்வார்கள். மற்றவர்களுடைய கண்ணீர், கந்திருஷ்டி, நாதிட்டி, செய்வின சூனிய கோளாறு எங்களுடைய வீட்டை பாதித்திருக்கின்றது. ஜாதகத்தில் பார்த்தா அதை கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தில் 9வது வீடு, 5வது வீடை வைத்து, சில கிரகங்களை வைத்து, மாந்தி போன்ற சில கிரகங்களை வைத்து உங்களுடைய வீட்டில் செய்வினை சூனிய பாதிப்பு இருக்குதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம். அந்த பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அந்த செய்வினை சூனியத்தின் அருமை பெருமை தெரியும். அதால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் நிம்மதி இருக்காது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள பகை ஏற்படும். பொருள்கள் அடிக்கடி காணாமல் போகும். தொலைத்து விட்டு தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்க்க பிடிக்காமல் இருக்கும். அந்த வீட்டில் உழைக்கக்கூடிய ஆர்வம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். வீட்டில் ஒழுங்கான தூக்கம் இருக்காது. எதை செய்தாலும் சோம்பேறித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். பொருட்கள் காணாமல் போய் அங்கே வச்ச இடத்துல அதை காணலை இதை காணலைன்னு வீட்டில் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. காரணம் இல்லாமல் சண்டைகள் ஏற்படும். நல்லா கதைப்பீங்கள், சிரிப்பீங்கள், மகிழ்ச்சியாக இருப்பீங்கள். திடீரென்று குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை, என்ன காரணமுண்டே தெரியாது சில சண்டைகள் வரும். இதெல்லாம் செய்வினை சூனிய தோஷத்தினால் ஏற்படுவது. மற்றவர்கள் எங்களை பார்த்து பொறாமைப்பட்டால், மற்றவர்கள் எங்களோடு போட்டி போட்டால், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை மற்றவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த கந்திருஷ்டி தோஷம் வரும். இதுவே கொஞ்சம் ஆழமாக போனால் செய்வினை சூனிய கோளாறு. எங்களுடைய முன்னேற்றம், எங்களுடைய வசதி, எங்களுடைய வாய்ப்புகள், அதை பற்றி எரிச்சல் படக்கூடியவர்கள் இந்த மாதிரி சூனியம் சமை. இது வந்து வெளியில் வைக்கிறத விட உறவுகளுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை இருப்பதை அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். சரி, இப்போ வந்துட்டு ஐயா, எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். என்ன செஞ்சாலும் காரிய தடைகள், வீண் விரயங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கு. ஒன்று மாறி ஒன்று வருத்தம் ஐயா. மாறி மாறி ஆஸ்பத்திரிக்கே பெரிய செலவாக போகுது. மாறி மாறி வீட்டில் செலவுகள் அதிகமாக போகுது. கையில் எதையும் சேமிக்க முடியவில்லை. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எங்களுக்கு செய்வினை தோஷம் உண்டு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டினாலும் உங்களை வீட்டுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை ஜாதக ரீதியாக அறிந்து கொண்டு ஜோதிடரால் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க முடியும். அல்லது சோழி பிரசன்னம், சோழிகளை வைத்து உருட்டி பார்ப்பது சோழி பிரசன்னம். இந்த சோழி பிரசன்னம் வெகு அற்புதமாக உங்களோட வீட்டில் இந்த தோஷம் இருக்கான்றது இந்த சோழி பிரசன்னத்தில் கண்டுபிடிக்கலாம். சரி ஐயா, இப்போ இருக்குன்னு நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஜோதிட ரீதியாக அறிந்து கொண்டோம், அல்லது சோழி பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சிட்டோம், அல்லது ஏடு பார்க்க போகிற இடத்துல தெரிஞ்சு கொண்டோம், ஏதோ ஒரு விதத்தில் அறிஞ்சிட்டோம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு கஷ்டங்கள் வருது அதனால் நாங்கள் யோசிக்கிறோம், இப்போ என்ன செய்கிறது, இப்படி தோஷம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வது, இந்த தீவினை தோஷத்தில் இருந்து எங்களுடைய வீட்டை நாங்கள் எப்படி காப்பாற்றி கொள்வது, வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தப்புவது, இதை பற்றி தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். சரி, தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்கள்டா, இந்த தோஷத்தை நீக்கக்கூடிய அதி அற்புத சக்தி வாய்ந்தவர் கால பைரவர். பைரவருக்குத்தான் இந்த செய்வினை தோஷத்தை வெட்டி எறியக்கூடிய அற்புதமான சக்தி. மிக சீக்கிரமாக பைரவரினால் இந்த தோஷத்தை நீக்க முடியும். இந்த தோஷம் இருக்கக்கூடியவர்கள் சிவன் கோயிலில் போய் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவரை பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் இந்த தோஷம் உங்களை விட்டு நீங்கும். காலபைரவரை கும்பிட இப்பையா நல்ல நேரம்னா சனிக்கிழமை மாலை பொழுது ரொம்ப விசேஷம். தேய்பிறை அஷ்டமி, ரெண்டு அட்டமி திதிகளும் பைரவரை கும்பிடுவதற்கு மிக விசேஷம். அதுலேயும் வளர்புறையில் ஒரு அட்டமி வரும், தேய்பிறையில் ஒரு அட்டமி வரும். அந்த தேய்பிறை அட்டமி என்பது கால பைரவரை கும்பிடுவதற்கு அற்புதமான நாள். அன்றைய தினம் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய செய்வினை சூனிய தோஷங்கள் நீங்கும். ரெண்டாவது, கோயிலில் பைரவருக்கு பதிலாக சில ஆலயங்களில் சூளம் வைத்திருப்பார்கள். பைரவ சூளம்னு பேர். இல்லாட்டி பைரவர் தன்னுடைய கையில் சூளாயுதத்தை வைத்திருப்பார்.
எங்களுடைய தோஷங்கள் நீங்க வேண்டும், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கண்ணூறு கந்தரிஷ்டி நாதட்டி செய்வின சூனிய கோலங்கள் தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று அந்த பைரவ சூலத்தில் தேசிக்காயை குத்தி குங்கும பொட்டுட்டு வழிபாடு செய்து வந்தால் அந்த தோஷம் முழுவதுமாக நீங்கும். இது வந்து கண்கண்ட பரிகாரம். இதை நான் நிறைய பேருக்கு இந்த தோஷத்தினால் கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை அவையில் செஞ்சிருக்கிறோம். இதனால் மிகப்பெரிய நன்மையை அடைந்தார்கள். கால பைரவர் கையில் சூலாயுதத்தை வச்சிருப்பார். அந்த மூன்று சூலத்தில் நடுவில் உள்ள சூலத்தில் ஒரு தேசிக்காயை குற்றி அந்த சூலத்திற்கு பொட்டு வைத்து பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட பைரவரை வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை சூனிய தோஷம் நீங்கும். இதை உடனடியாக நீட்பதற்கு இன்னும் ஒரு பொருள், யானையினுடைய சிறுநீர். பசுமாட்டில் இருந்து எடுத்தா கோசலம் என்று எடுப்போம். யானையினுடைய சிறுநீர், அதுவும் முக்கியமாக பெண் யானையின் சிறுநீரை கொண்டு வந்து வீட்டை சுற்றி ஊற்றி விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். நீங்கள் யானைக்கு எங்கே போகிறதை யானை கேட்கக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் யானையின் சிறுநீர், கதிர்காமத்துக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய யானை இருக்குது. சில கோயில்களில் யானை இருக்குது. கண்டி லலிதா மளிகைக்கு போனீங்கன்னா யானை இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல போய் யானையினுடைய சிறுநீர், அந்த யானை பாகனுக்கு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபா காசை கொடுத்தா அவன் யானையில் சிறுநீர் எப்படி பசுட சிறுநீர் வைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு தோஷம் அதிகமாக எங்களோட வீட்டில் தோஷம் இருக்குமெண்டா அந்த யானையின் சிறுநீரை கொண்டு வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் தெளித்து விட்டீர்கள் என்றால் அந்த தோஷங்கள் வந்து உடனடியாக நீங்கும். பசுவினுடைய கோசலம், பசுமாட்டினுடைய சிறுநீரைத்தான் கோசலம். பசுமாட்டினுடைய மலத்தை கோமயம் என்று சொல்லுவோம். பசுமாட்டினுடைய சிறுநீரை கோசலம் என்று சொல்லுவோம். அந்த கோசலத்தை கொண்டு வீட்டில் தெளித்தீர்களாக இருந்தால், அந்த கோசலத்தை தண்ணீரில் கலந்து அந்த தண்ணியால் நீங்கள் குளித்தீர்களாக இருந்தால், வீட்டு வாசலில் ஊற்றி விட்டீங்களா இருந்தால் இந்த செய்வினை சூனிய தோஷம் முழுமையாக நீங்கும். வீட்டுக்கு சாம்பிராணி போட்டோம், நான் எப்பவும் இதுகளை பற்றி சொல்கிறது, வீட்டில் எப்பவும் சாம்பிராணி போட்டு கொண்டிருந்தால் கண் திருஷ்டி தோஷம் உங்களை பாதிக்காது. அந்த புகைக்கு, அந்த சாம்பிராணி புகைக்கு கண் திருஷ்டி தோஷத்தை நீக்கவல்ல ஆற்றல் அதிகமாக இருக்குது. அந்த போடுற சாம்பிராணிக்குள்ளே இழுப்பை விதை, இழுப்பை நேர்ந்து கண்டு கேள்விப்பட்டிருக்கேன், இழுப்பை மரத்தின் விதையை பொடி செய்து அதை சாம்பிராணிக்குள்ளே போட்டு அந்த தூபத்தை வீடு முழுவதுமாக காட்டி வந்தீர்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை தோஷம் நீங்கும். குண்டுமணி அடுத்தது. குண்டுமணிட்டால் தெரியும், சின்னதாக சிகப்பாக கருப்பு தொப்பி போட்ட மாதிரி இருக்கும். அந்த குண்டுமணியை பொடி செய்து அந்த தூளை சாம்பிராணிக்குள்ளே போட்டு அந்த புகையை வீடு முழுக்க காட்டி வந்தீர்களாக இருந்தால் இந்த செய்வினை தோஷம் முழுமையாக நீங்கும். வெண்கடுகு, நான் அடிக்கடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். வெண்கடுகு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது. கடுகுன்னா நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிறது கருப்பு கலர் கடுகு. இப்போ நான் சொல்லுது அதே மாதிரி வெள்ளை கலரில் கடுகு, வெண்கடுகு. இதுவும் கோயில் பூஜை சாமான் வாங்கக்கூடிய மருந்து கடையில் கிடைக்கும். இந்த வெண்கடுகு எடுத்து நீங்கள் சாம்பிராணி போடுற அந்த நெருப்பு தணல், வீட்டுக்கு தூபம் போடைக்குள்ளே சாம்பிராணி போடைக்குள்ளே நெருப்பு தணலுக்குள்ளே இந்த வெண்கடுகை போட்டால் அது பட்ட பட்ட பட்டாண்டு வெடித்து ஒரு புகை உருவாகி அந்த புகையை வீடு பூராக காட்டி வந்தீர்களாக இருந்தால் இந்த செய்வினை தோஷம் முழுமையாக நீங்கும். பச்சை கற்பூரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். தண்ணிக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்துட்டு அந்த தண்ணியை வீடு பூராக தெளித்து வந்தீர்களாக இருந்தால் செய்வினை தோஷம் நீங்கும். உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க. நான் 4-5 விஷயத்தை சொல்லிக்கொண்டு வரேன். ஏதாவது ஒன்று, இழுப்பை விதையை போடலாம், அல்லது குண்டுமணியை தூள் பண்ணி போடலாம், அல்லது வெண்கடுகை போடலாம், அல்லது பச்சை கற்பூரத்தை தண்ணி எல்லாம் முடிஞ்சால் 2-3 சேர்த்து செய்யுங்க, அது நல்லது. இல்லாட்டி ஏதாவது ஒன்றை ஏனும் நீங்கள் செய்தால் உங்களுடைய வீட்டில் எப்பவும் தெய்வ வசீகர சக்தி அதிகரித்து காணப்படும். தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். பச்சை கற்பூரத்தை கண் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வீடு பூரா தேய்வோம். கற்பூரம் காட்டுவது போல சூடத்துக்கு பதிலாக, கற்பூரத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரத்தை வைத்து தீபம் ஏற்றி அந்த கற்பூர தீபத்தை வீடு பூராக காட்டி வந்தீர்களாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் முழுமையாக நீங்கும். இன்னும் ஒன்றும் நல்ல சாமானியர், இதை செய்து பாருங்கள். ஒரு தேங்காய் எடுங்க, நல்ல தேங்காய் ஒன்று எடுக்கணும்.
அந்த தேங்காய்க்கு மூன்று கண் இருக்குது. அதில் ஒரு கண்ணை ஓட்டையாக்கி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துட்டு அந்த கண்ணின் ஊடாக நவதானியத்தை உள்ளே போடுங்கள். ஒரு தேங்காய் எடுங்கோ, அந்த தும்பை நீக்குங்கோ, அதில் மூன்று கண் இருக்கும் தேங்காய், சிவ முக்கண்ணன் என்று சிவனை குறிக்கிற மாதிரி. அதில் ஒரு கண்ணை நோண்டி அந்த ஓட்டைக்குள்ளால் உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே நவதானியத்தை போட்டு அதில் சூடத்தை வச்சு வீடு பூராக சுற்றி காட்டிட்டு வந்து முச்சந்தி, இது வந்து முக்கியமானது. மூன்று சந்தி, வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே முச்சந்தி இருக்குன்னு பார்த்து அந்த முச்சந்தியில் அதை வேகமாக அடித்து உடைத்தீர்களாக இருந்தால் வீட்டில் உள்ள கந்திருஷ்டி தோஷங்கள் எல்லாம், செய்வினை சூனிய கோஷங்கள், நாதிட்டி தோஷங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். அதே மாதிரி கபில நிற பசுவின் சாணம், கபிலம் என்ற புகை கலர்ன்ற பேர், ஒரு மண்ணிறம், ஒரு ப்ரௌன் கலர்ன்னு வையுங்களேன், அந்த பசுமாடு ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்கணும். அதில் வேறு எந்த கலர், வெள்ளையோ கருப்போ எந்த கலரும் சேராமல் முழுமையாக அந்த பசுமாடு ப்ரௌன் கலரில் இருக்கணும். அல்லது மாட்டினுடைய மடி கபில நிறம், புகை கலர், சாம்பல் கலர், அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பசுவின் சாணத்தை கொண்டு வீட்டு வாசலில் மெழுகினீர்களாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே எந்த தோஷமும் அண்டாது. அது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வாசல்லையே காவல் காத்து கொண்டு நிற்கும். சுதர்சன மந்திரங்கள், நான் நிறைய விஷயத்தை வரிசையாக சொல்லி வரேன். அதில் சுதர்சன மந்திரம், அந்த மந்திரத்தை வீட்டில் ஜபம் பண்ணினால் அல்லது அந்த மந்திரத்தினால் யாகம் செய்தால், சுதர்சன ஜபம் செய்தால், சுதர்சன யாகம் செய்தால் இந்த கண்ணூறு கந்தரிஷ்டி தோஷம் எல்லாம் உடனடியாக நீங்கிவிடும். எந்த ஒரு வீட்டில் சுதர்சன யாகம் செய்கின்றீர்களோ, எந்த வீட்டில் சுதர்சன மந்திரத்தை ஜபம் செய்கின்றீர்களோ அந்த இடத்துல முழுமையாக தோஷங்கள் நீங்கிவிடும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. பிரத்யங்கரா தேவி, இந்த கந்திருஷ்டி தோஷத்தை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வழிபாடு பிரத்யங்கரா தேவி. அந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்தாலும் அப்படியே மூடிடும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வந்தால் இந்த தோஷங்கள் நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் செய்வினை சூனிய தோஷத்தை எப்படி நீக்குவது என்பதை அறிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.